Hi friends, welcome back to our channel AL Foodology. Video kulla poradhukku munnadi marakkama namba channel subscribe pannittu pakkathula irukkira bell icon press panni all options select pannikanga. Appo dhaan na podra ella videos notification ungalku kedaikum. Instagram la appadi namba page follow pannikanga. Innikku nalla oru super ana mutton white kurma recipe dhaan seiya porom. Vaanga eppadi seiyradhunu paakalam. Mutton white kurma செய்யிறதுக்காக மட்டன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வேக வைக்கிறப்போ இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ குருமா செய்யறதுக்காக நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து இப்போ ஹீட் ஆகிடுச்சு. தாளிக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கலர் மாறக்கூடாது, குருமா கலர் வந்து மாறிடும். ஏன்னா நம்ம மட்டன் வெள்ளை குருமா செய்கிறோம். அதனால் அதை கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அதோடய ராஸ்மெல் போயிட்டு ரொம்ப வந்து அதுக்கு ப்ரௌன் கலரில் மாறணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோடய பச்சை ஸ்மெல் அப்போ தான் போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம காரத்துக்காக ஒரு 6 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க போகிறதில்லை, அதனால் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 6 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு ரஃப்பாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வந்து அதே மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி ரொம்ப வதங்கினா நம்ம குருமாவோட கலரே வந்து மாறிடும். அதனால் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதக்கிட்ட பிறகு நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை குருமாக்கு வந்து தயிர் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் வந்து ரொம்ப அதிகமாக புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. குருமா வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச மட்டனை இப்போ சேர்த்துக்கலாம். நான் இப்போ வெறும் கறி மட்டும் சேர்த்துருக்கிறேன். தண்ணி வந்து அதுக்கப்புறம் சேர்த்துக்குவோம். மட்டன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இந்த குருமாவில் 2 உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். அதனால் அந்த 2 உருளைக்கிழங்கை பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சு இதோட சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி மட்டும் தான் சேர்க்குறேன். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வாட்டர் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மட்டன் ஒயிட் குருமாவில் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி விட்டுடலாம். குருமா வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து ஒரு 20 நிமிஷம் விடுங்க. நல்லா கொதிச்சு ரெடியாகி வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கிடையில் இந்த மட்டனுக்கு தேவையான நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து தேங்காவும் ஒரு 7 முந்திரி பருப்பும் வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தேங்காய் திருவுன பூவாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இது மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துருக்கேன். இதை வந்து சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ திரும்ப வந்து நம்ம லிட்டு போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 6-7 மினிட்ஸ் வந்து விடுவோம்.
ஏன்னா அப்போ தான் வந்து அந்த தேங்காயில் இருக்கிற ராஸ்மெல்லாம் போகும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5-6 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மட்டன் ஒயிட் குருமா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் வந்து அது கொஞ்சம் ஆற ஆற கொஞ்சம் திக்னஸ்ஸாக வந்துடும். நம்மளோட சூப்பரான மட்டன் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட மட்டன் ஒயிட் குருமா வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் ஒயிட் குருமாவை நம்ம வந்து கீ ரைஸு, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் இது கூடலாம் சர்வ் பண்ணி சாப்பிட்றப்போ வேறு லெவலாக இருக்கும். நான் வந்து கீ ரைஸோட சர்வ் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து காரமாக இல்லாததுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதை நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சூப்பரான நம்மளோட மட்டன் குருமாவை நான் கீ ரைஸோட சர்வ் பண்ணியிருந்தேன். நம்மளோட கீ ரைஸ் ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். திரும்ப டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கீ ரைஸ் ரெசிபியை பாருங்கள். இந்த மட்டன் ஒயிட் குருமாவை கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அந்த ரெசிபியை. நம்ம ஏஎல் ஃபுடாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.